குருவே சரணம். இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கிளாஸ்ன்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் அது வந்து ஒரு மோர் தென் 5 ஹவர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சு. ஆனால் அவ்வளோ நேரம் பண்ணோம் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஒரு அவ்வளோ கருத்துக்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானது. ஆன்மீக தேடலில் இருக்கிறவங்களுக்கு வந்து கரெக்டாக சேனலைஸ் பண்ணி சொன்ன கருத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு அற்புதமான கருத்துக்கள். அதை வந்து குரு எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப யதார்த்தமாக. அது சாதாரணமாக வந்து ஒரு நம்ம புக்கை படித்தவங்க புக்கை படிச்சுட்டு சொல்கிறாங்கன்ற மாதிரிலாம் பண்ணவே முடியாது. சொந்த அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் வந்து சாத்தியமாகும். குரு சொன்னபடி வந்து அந்த ப்ராக்டிஸை வந்து பண்ணிட்டு வர்றேன். அந்த முயற்சி வந்து வெற்றி அடையணும்னு சொல்லி குரு என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். நன்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சில சித்தர்களும் யோகிகளுமே கோவப்படும் போது நான் கோவப்பட்டால் என்னங்க தப்பு அப்படின்லாம் கேட்குறீங்க, மாட்டிப்பீங்க, கவனமாக இருங்க. அதாவது மரம் இறங்க தெரிஞ்சவனுக்கு ஏறுறதை பற்றி கவலையே கிடையாது. எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் ஏறிட்டு இறங்கிடுவான் டெக்னிக்காக. இந்த வளைகுடா நாடுகளில், பங்களாதேஷ் போன்ற இடங்களில், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா காடுகள், அமேசான் காடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த மரங்களாக இருக்கும். மரம் இறங்க தெரிஞ்சவனுக்கு பிரச்சனை இல்லை. வேக வேகமாக ஒரு ஆத்திர அவசரத்தில் ஏறிட்டு எப்படி இறங்குறதுன்னு தெரியல, பிரச்சனை உங்களுக்கு தான், மைண்டில் வச்சுக்கோங்க. அதுபோல் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் கோவப்படுறாங்கன்னா மேக்ஸிமம் கோவப்பட மாட்டாங்க. பட் கோவப்படுறாங்கன்னா காரணத்துக்காக தான் கோவப்படுவாங்க. அப்படியே கோவப்பட்டாலும் அந்த கோவத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அதனால தான் கோவப்படுவாங்க. சரி, அப்போ எனக்கும் ஒரு கோவத்துக்கு ஒரு காரணம் இருக்குது, அர்த்தம் இருக்குன்னா கோவப்படலாமா? தாராளமாக படுங்க. ஆனால் அது உங்களுக்கு கவசமாக தான் இருக்கணுமே தவிர அது உங்களுக்கு விஷமாக மாறிவிடக்கூடாது. எப்படி? இப்போ நீங்கள் கோவப்பட்டு பழகிட்டீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே கோவப்படுறதே உங்கள் கேரக்டராகவே மாற்றிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த மீட்டர் எங்கே நிப்பாட்டணும்னு தெரியணும், எங்கே ஏற்றணும்னு தெரியணும், எங்கே இறக்கணும்னு தெரியணும். எதுக்காக கோவப்படுறனே தெரியாமல் கடைசியில் உங்கள் கேரக்டரே கோபமானதாக மாறிடும். பல பேர் வந்து இப்படி தங்களோட வாழ்க்கையை இழந்திருக்காங்க. அதே மாதிரி சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், மகான்கள் கோவப்படுறாங்க அப்படின்னா அந்த செகண்ட் கோவப்படுவாங்க, ஒரு 2 நிமிஷம் அந்த கோவத்தில் இருப்பாங்க, டக்குன்னு அந்த கோவத்துலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அந்த டெக்னிக் அவங்களுக்கு தெரியும். இன்னும் உயர்ந்த நிலை யோகிகள், சித்தர்கள் 1 செகண்ட் கோவப்பட்டு டக்குன்னு அடுத்த செகண்ட் வெளில வந்துடுவாங்க. மனசு அந்த கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க, அதனால அவங்களுக்கு சகலமும் ஈஸியாகுது, சித்தி ஆகுது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அந்த கண்ட்ரோலில் இல்லை. கோவப்பட்டிங்கன்னா வருஷ கணக்காக நினச்சி கோவப்பட்டுருக்கீங்க. அவன் எப்படி அப்படி பண்ணலாம், அவன் செத்ததாக செத்தா கூட நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. செத்ததுக்கப்புறம் கூட போய் பார்க்க மாட்டேறீங்க. உங்களெல்லாம் என்ன சொல்கிறது? அப்போ இதில் உள்ள மேட்ரு என்னென்னா கோவப்படுறது தப்பு கிடையாது. எதுக்கு கோவப்படுறோன்றது இருக்குது. கோவப்பட்ட உடனே அதை நம்ம உடனே மறக்கக்கூடிய தன்மை, மன்னிக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கான்றதும் ஒன்று இருக்குது. ஞானிகள் மறக்கக்கூடிய, மன்னிக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. ஆனால் கோவத்தில் சாபம் கொடுத்தது கொடுத்தது தான். அதுக்கு ரூட்டு வேணால் அந்த சாப நிவர்த்திக்கு வழி சொல்லுவாங்களே தவிர கொடுத்த சாபம் கொடுத்தது தான். குரு சாபமோ குரு துரோகமோ இருந்தால் விளங்கவே முடியாது, வாழ்க்கையில் உருப்படவே முடியாது. தப்பி தவறி ஒரு யோகிக்கிட்டேயோ ஒரு சித்தர்கள்கிட்டயோ ஒரு சாபத்தை வாங்கிட்டோம்னா காலம் ஃபுல்லாக எந்திரிக்க முடியாதுப்பா. இன்னொரு வீடியோவில் கூட சித்தர்களின் சாபம் அப்படின்றத பற்றி தெளிவாக பேசியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சாபம் ஒன்று கொடுக்குறீங்கன்னா அதுக்குண்டான கர்ம வினை உங்களுக்கும் வரும். ஸோ அதுவும் ஒரு விஷயம் இருக்குது, அதை கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். இப்போ சித்த புருஷர்கள் தங்களோட தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய ஆற்றல், அடுத்தவங்களோட தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய ஆற்றல்கள்லாம் இருந்தது, அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு எதுவுமே தெரியறதில்ல. எதுக்கு கோவப்படுறீங்கன்னு தெரியல, கோவப்பட்டோன்னே எதுக்கு பட்டோன்றதும் தெரியல, கோவப்பட்டு முடித்தோடனே இது அவசியம் தானான்றதும் தெரியல, கோவம் எப்படி வந்ததுன்றது தெரியல, அடுத்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணுமா, குறைக்கணுமா, இல்லை அடக்கணுமா, இல்லை அழிக்கணுமா, இல்லை கோவம்ன்றது என்னன்னே தெரியல. கோவம் என்பது ஒரு உணர்வு, அவ்வளோதான். எப்படி சிரிப்பு, அழுகை, சோகம், துக்கம் வருகிறதோ அது போல் கோபம் என்பது ஒரு உணர்வு, அவ்வளோதான். உணர்வை உங்களோட தேவைகளுக்கு பயன்படுத்திங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் உணர்வு அதிக ஆசிடை சுரக்க வச்சு அதிக வேதியியல் மாற்றம் பண்ணிருச்சுன்னா உங்களுக்கு உடலில் பல பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். கேரக்டர் ஸ்பாயில் ஆயிரும், வாழ்க்கை வீணாயிடும், நடுத்தருவுக்கு போயிடுவீங்க. இது நான் சாபம் கொடுக்கல, உங்களோட கேரக்டர் இப்படி இருந்ததுன்னா இப்படி மாறிடுவீங்க. எச்சரிக்கிறேன், பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைரக்ட் கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸு, வெளிநாடுகளில் இருக்கிறவங்க, வீட்டிலே இருந்துட்டு வெளியில் வர முடியாமல் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ், நிறைய பேருக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து கொடுத்துட்ருந்தோம். டைரக்ட் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய டீம் இணைந்து என்ன டிஸ்கஷன் பண்ணி என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா, வர்ற ஆகஸ்ட் 21, 22 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கொடைக்கானலில் வந்து டைரக்ட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. வர 21, 22 கொடைக்கானலில் ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில், ஒரு ரம்மியமான சூழ்நிலையில், ஒரு அற்புதமான ஒரு ஒரு வேறு லெவல் ஒரு லொக்கேஷனில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.